News7 தமிழம் ஜென்வொர்க்ஸ் ஹெல்த் நிறுவனமும் இணைந்து வழங்கும் மெட்டெக் குரு சீரீஸின் இந்த பகுதியில் நாம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி தான். பெண்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய உறுப்புனா கர்ப்பப்பைய சொல்லலாம், யூட்ரஸ்னு சொல்லுவாங்க. இதுல வரக்கூடிய ஒரு முக்கிய வியாதி என்ன அப்படின்னா கர்ப்பவாய் புற்றுநோய். புற்றுநோய்ங்கிற இடத்துக்கு போகாம முதல்லயே கர்ப்பப்பைய நம்ம பாதுகாக்கிறது எப்படி? அதுக்கு பரிசோதனைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கர்ப்பவாய் புற்றுநோயை வராமல் தடுத்து அதற்கான பரிசோதனைகளை எடுத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறத விளக்குறாங்க மருத்துவர் பிரியாவதி அவர்கள், பார்க்கலாம். நியூஸ்7 தமிழம் ஜென்வொர்க்ஸ் ஹெல்த் நிறுவனமும் இணைந்து வழங்கும் மெட்டெக் குரு சீரீஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மருத்துவ உலகில் மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு சீரிய முயற்சி தான். ஜென்வொர்க்ஸ் ஹெல்த் நிறுவனத்துடைய சிஇஓ மிஸ்டர் கணேஷ் பிரசாத் முதல்ல என்ன சொல்றாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து தொழில்நுட்பம் இருக்கு. அது வந்து ஒரு சாதாரண பிளட் டெஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கேனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இருக்கலாம். எதையுமே முன்னமே பண்ணிட்டா வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப செலவு கூட ஆகாது. அந்த இம்பேக்டும் அட்வர்ஸ் இம்பேக்ட் எதுவுமே அந்த விமனுக்கு இருக்குது, விமனுக்கோ இல்லை வேறு யாருக்கோ இருக்காது. இன்றைக்கி நம்ம அதை பேச போகிற டாபிக் வந்து சர்வைக்கல் ஸ்க்ரீனிங் பற்றி. இந்த சர்வைக்கல் ஸ்க்ரீனிங் ஏன் இம்பார்ட்டண்ட்? இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. சர்வைக்கல் கேன்சர்ன்றது வந்து வருமுன் தடுக்கக்கூடிய ஒரு வியாதி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 80% பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தொத்து இருக்கும். அந்த வைரஸ் வந்து முன்னமே நம்ம பார்த்து கண்டறிஞ்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அது கேன்சராக கூட உருவெடுக்காது. அதை நம்ம தவிர்த்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாகி அது வந்து ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் இருக்குது. டாக்டர் பிரியாவதின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் வந்து மனோகர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வந்து கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க. அவங்க இந்த தொழில்நுட்பத்தை வந்து ரொம்ப சிறப்பாக உபயோகப்படுத்தி ஆயிரக்கணக்கான பெண்களை வந்து அவங்க வந்து இந்த கொடிய வியாதியிலேருந்து அவங்க காப்பாற்றிக்கிட்டு வராங்க. இந்த ப்ரோக்ராமில் அவங்க பேசுறது நம்ம கேட்கலாம். வணக்கம், நான் டாக்டர் பிரியாவதி ஜெய்தி, சீஃப் கைனகாலஜிஸ்ட், மனோகர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஜெனசிஸ் ஃபர்டிலிட்டி சென்டர். ஐ எம் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இப்போ வந்து நம்ம சர்வைக்கல் கேன்சரை பற்றி பார்க்க போகிறோம். கர்ப்பப்பை வாயில் உள்ள புற்றுநோயை பற்றி பேச போகிறோம். அதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்டிங்கன்னா, வருஷத்தில் 100,000 பேர், 1 lakh to 1.2 lakhs பேர் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இயர்லி 70,000 பேர் அதனால் இறக்கவும் செய்கிறாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து ஏர்லியாக கண்டறிஞ்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். அதை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ், அது அந்த வைரஸ் வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ். எல்லா 85% ஆஃப் அடல்ட் பாப்புலேஷனில் வந்து இருக்கும். எல்லாருக்கும் தாக்குமானா கண்டிப்பாக அது தாக்காது. சில பெண்களுக்கு தே ஹாவ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தாக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்லோலி ப்ரோக்ரெஸிங் டிசீஸ். 8 to 10 years போல் ஆகும் ஸ்லோவாக அந்த செல்ஸை இன்வேட் பண்ணி பாதிக்கிறதுக்கு, கேன்சராக உருவாகிறதுக்கு, ப்ரீ இன்வேசிவ் லீஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதற்காக தான் நம்ம வந்து வேரியஸ் ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்கோம். ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, ஃப்ரீலி அவைலபிள். இது வந்து அவேர்னஸ் தான், மக்களுக்கான அவேர்னஸ் தான் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம பேச போகிறோம். எந்த பெண்களுக்கு இது பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்குள்ளே திருமணம் ஆகிறவங்களுக்கு, இப்போ வில்லேஜ் சைட்லாம் பார்த்தோன்னா 15-16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அப்புறம் மேல் பார்ட்னர்ஸ் வித் மல்டிபிள் செக்ஸுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அவங்க வந்து அவங்க வழியாக பெண்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கர்ஸ், டொபாக்கோ சூவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம உடனே கைனகாலஜிஸ்ட்டை அணுகணும் அப்படின்னா, வைட் டிஸ்சார்ஜ், எல்லா வைட் டிஸ்சார்ஜுமே வந்து டிசீஸ் அதாவது கேன்சரில் விடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓவியுலேட்டரி டைம் அதாவது மிட் சைக்கிளில் இருக்கிற சம் அமௌண்ட் ஆஃப் வைட் டிஸ்சார்ஜ் இஸ் நார்மல். இதுவே வந்து ஃபவுல் ஸ்மெல்லிங், ப்ரொஃப்யூஸ் வைட் டிஸ்சார்ஜ், ஓவராக இருக்குது வைட் டிஸ்சார்ஜ், ட்ரீட் பண்ணாலும் அது கண்ட்ரோல் பண்ண முடியல, பிளட் கலந்த வைட் டிஸ்சார்ஜ், அப்புறம் போஸ்ட் காய்டல் அதாவது உடலுறவு கொண்ட பிறகு வர ப்ளீடிங், போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்,
கத்திட்டு நின்னதுக்கு அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சுட்டு ப்ளீடிங் வந்தா, இந்த பீரியட்ஸ்க்கும் அடுத்த பீரியட்ஸ்க்கும் இடையில வந்து ஸ்பாட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கு, அப்புறம் லோவர் அப்டாமினல் பெயின், வயிறு வலி இருக்கு. ஸோ எதுனாலுமே வந்து உடனே கைனகாலஜிஸ்டாக அணுகிறது நலம். ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர் அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். பேப்ஸ்மியர் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், ப்ரீ இன்வேசிவ் லீஷன் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். பேப்ஸ்மியர் அப்படின்னு வரப்போ எப்பப்போ எடுக்கலாம், எந்தெந்த கண்டிஷனில் எடுக்கலான்னா, எவ்ரி விமன் 25 இயர்ஸ்லேருந்து 65 இயர்ஸ் வரைக்கும் எவ்ரி 3 இயர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஆர்சிஓஜி கைட்லைன்ஸ். இப்போ வந்து டிஎன்ஏ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால ஏற்படுதுன்றோம் இல்லையா, ஸோ ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட்டோட அது கோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதோட சேர்த்து பேப்ஸ்மியரும் சேர்த்து எடுக்கிறோம்னா எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இடையில வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, க்ரானிக் வைட் டிஸ்சார்ஜ், பெல்விக் பெயின், இந்த மாதிரி ஏதாவது இன்டர்மென்ஸ்ட்ரல் ஸ்பாட்டிங், இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனே கைனகாலஜிஸ்ட்டை அணுகணும். பேப்ஸ்மியர் எடுக்கிறதுனா அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் கிடையாது, இட் வில் டேக் லெஸ் தென் 5 மினிட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து பேஷண்ட் பொசிஷனில் போட்டுட்டு பிறப்புறப்பில் ஒரு சின்ன கருவி இருக்கும், அதை வச்சு சர்விக்ஸை விஷுவலைஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அந்த ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு சர்விக்ஸில் அதை ப்ரஷ் பண்ணி அதை ஒரு ஸ்லைடில் தின் ஸ்மியர் எடுத்துகிட்டு தென் வி அப்சர்வ், அதை ஸ்டெயின் பண்ணிவிட்டு அப்சர்வ் அண்டர் த மைக்ரோஸ்கோப். இதுலேயே வந்து நமக்கு வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷன் எல்லாமே தெரிஞ்சிடும், ஈவன் இஃப் இட் இஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது கூட இதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பீரியட்ஸ் இல்லாத டைமில் எடுக்கலாம். இன்கேஸ் பேஷண்ட்டுக்கு வைட் டிஸ்சார்ஜ் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அது வைட் டிஸ்சார்ஜ் இல்லாத டைமில் எடுக்கணும். பேப்ஸ்மியர் எடுக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டியதில்லை, இட்ஸ் அ பெயின்லெஸ் ப்ரொசீஜர். இட் வில் டேக் லெஸ் தென் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் அந்த ப்ரொசீஜர், அண்ட் 2-3 நாள்லேயே ரிசல்ட் வந்துடும். இப்போ ஹிஸ்டெக்டமி பண்ணியாச்சு, இப்போ நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டெக்டமி வந்து சர்வைக்கல் கேன்சர் அப்படின்ற ரீசனால் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் கைனகாலஜிஸ்டையோ இல்லை ஆன்காலஜிஸ்டையோ கண்டிப்பாக அணுகணும், அவங்கள வந்து பார்த்து இயர்லி ஒன்ஸ் ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். அண்ட் வால்ட் ஸ்மியர் எடுத்துக்கணும் இன்கேஸ் ஃபைப்ராய்டு, அப்னார்மல் யூட்ரன் ப்ளீடிங் இதனால் வந்து கர்ப்பப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு வருஷம் கழிச்சுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் எடுத்து பார்த்துக்கணும், ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஈவா சிஸ்டம் ஃபார் ஈஸி அண்ட் ஏர்லி ஸ்க்ரீனிங்னு ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இட்ஸ் அ கால்போஸ்கோப். இது வந்து எம்டி டாக்டர் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு ஸ்டெத்தஸ்கோப் எப்படியோ, எங்கள் கைனகாலஜிஸ்ட்டுக்கு வி யூஸ் திஸ் அஸ் அ ஸ்டெத்தஸ்கோப். இது வந்து இட் கிவ்ஸ் அ ஹை குவாலிட்டி இமேஜ், அதாவது இது வந்து 16 டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணி காட்டுது சர்விக்ஸை வந்து. நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு பேஷண்ட்டை பொசிஷனில் போட்டுட்டு சர்விக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வைப்போம். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இமேஜ் வந்து இட் இஸ் 16 டைம்ஸ் இட் என்லார்ஜஸ் மேக்னிஃபை பண்ணி காட்டுறதுனால எங்களுக்கு வந்து எங்கே எந்த ஸ்பாட்டு அஸ்டோவைட் ஏரியா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு பயோப்சி எடுக்கணும்னா கூட அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் எடுக்கலாம், பிளைண்டாக போய் எடுக்கிறதோட இதில் வந்து மேக்னிஃபை பண்ணி நல்ல பிக்சர்ஸ் எடுத்துட்டு வி டூ இட் வித் திஸ் கேம்ப். அந்த மாதிரி போனோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல், 10 hours ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குது இதில். அண்ட் ஒன் மோர் கன்வீனியன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து நாங்கள் தான் டாக்டர்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ட்ரெயின்டு மெடிக்கல் பேராமெடிக்கல்ஸ் நர்சஸ் அவங்க கூட பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இதில் சேவ் ஆயிரும், இதில் இருந்து ஐக்ளவுடுக்கு போயிடும். நாங்கள் வந்து எங்கே இருக்கிறோமோ கன்சல்டேஷனில் இருந்தாலும் சரி இல்லை ஈவன் வெளியில் ஜஸ்ட் இந்த மொபைல் ஃபோன் மாதிரி மொபைலில் கூட நாங்கள் பார்த்துக்குவோம், பார்த்துட்டு அதில் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். எனக்கே டவுட் இருக்குது, இப்போ வந்து நானே வந்து எனக்கு வந்து ஏதோ லைக் சம் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, நான் வந்து இதை வந்து எங்கள் சீனியருக்கு அனுப்பி அப்படியே நாங்கள் வந்து லைக் இப்போ இந்த இருக்கிற இந்த கோவிட் இரால வந்து வி ஜஸ்ட் ஒர்க் ஃப்ரம் இங்கே எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்தே நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது. ஃபார் டாக்டர்ஸ் இட்ஸ் வெரி கன்வீனியன்ட், ஃபார் பேஷண்ட்ஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி கன்வீனியன்ட். ரொம்ப ஏர்லியாக டிடெக்ட் பண்ணினோன்னா பேஷண்ட் வந்து வில் பி லைக் லைஃப் சேவிங் டெக்னாலஜி தான் சொல்ல முடியும். இதை பற்றி இந்த ஈவா சிஸ்டமை ஜென்வொர்க்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு, இது அட்வான்ஸ் டெக்னாலஜி which is very useful for the doctor community. நம்ம ஜனங்களும் வந்து அதை வந்து உபயோகப்படுத்தி எவ்ரி 3 இயர்ஸ் ஸ்க்ரீன் பண்ணி நம் வியாதியிலேருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வோம். வருமன் காப்போம், நன்றி வணக்கம். ஜென்வொர்க்ஸ் நிறுவனத்தோட அவுட்லுக்கே இதுதான், உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கே இது மாதிரியான தொழில்நுட்பம் இருந்தாலும்
அந்த தொழில்நுட்பத்தை வந்து தேடி கொண்டு வந்து இங்கே இந்திய மருத்துவர்களுக்கு வந்து நம்ம பயன்பெறத்துக்காக இங்கே அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கி இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தொழில்நுட்பம் இருக்குது. செய்யாறில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது, தமிழகத்தில் எங்குமே இந்த தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி நல்லா வந்து அக்செப்டன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. டாக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த தொழில்நுட்பத்தை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த தொழில்நுட்பம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டை குணப்படுத்துறது எவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்தலாம், எவ்வளோ காசு செலவு இல்லாமல் கம்மியாக செலவோடு குணப்படுத்தலான்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் இதுக்கு நல்ல அடாப்ஷன் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் மூலிமா நாங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு நோயோ எந்த ஒரு பத்திரமோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க. இந்த புதிய இயல்பு நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய பாடம் தான். பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பெருசாகிடுச்சுன்னா அதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். உங்கள் மருத்துவரை அணுகுங்க. இது மாதிரி தொழில்நுட்பம் அவங்கக்கிட்ட இருக்குது, இதை வச்சு அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சு உங்களை குணப்படுத்திடுவாங்க. News7 தமிழும் ஜென்வொர்க்ஸ் ஹெல்த் நிறுவனமும் இணைந்து வழங்கும் மெட்டக்குரு சீரிஸின் இந்த பகுதியில் பெண்களுக்காக கர்ப்பப்பையில் நோய் வராமல் தடுக்கிறது எப்படி, பரிசோதனைகள் என்ன முக்கியமாக அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி உபயோகமான மற்றும் ஒரு எக்யூப்மெண்ட்டு அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதோட மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.